குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். குழந்தையின்மைனா பெண்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறார்கள். கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். உண்மையில பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் 50% தான் காரணமா இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து முக்கியமான காரணமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கரு உருவாகி அந்த கருவை நிறை மாதம் வரைக்கும் சுமந்து பெற்றெடுப்பவள் பெண். பெண்களுக்கான காரணங்களை நம்ம 5 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொன்றுமே முக்கியமானது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் முக்கியமானது செய்து மூளையிலிருந்து சிறந்து முட்டை வளர்ச்சிக்கு வரக்கூடிய ஹார்மோன் பற்றாக்குறை இருக்கும்போது முட்டை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மரபணு ரீதியான பாதிப்பு, டர்னர் சிண்ட்ரோம். கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாகப்பட்டது ஆரோக்கியமாக இருந்து நல்ல சூழ்நிலையை கொடுத்தாதான் இந்த எல்லா ஃபிசியாலஜியுமே நல்லா நடக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தையின்மைக்கான பெண்களுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சமுதாயம் உங்களுக்கே தெரியும், குழந்தையின்மைனா பெண்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறார்கள். அவங்க வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், சுபகாரியங்களில் கலந்துக்க முடியறதில்லை. பட் இந்த நிலைமை இப்போ மாறிட்டு வருது. இருந்தாலும் பெண்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். பட் உண்மையில் பார்த்தோன்னு சொன்னால் பெண்கள் 50% தான் காரணமாக இருக்கிறாங்க. அந்த காரணங்கள் ஏன் அவங்க வந்து முக்கியமான காரணமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கரு உருவாகி அந்த கருவை நிறை மாதம் வரைக்கும் சுமந்து பெற்றெடுப்பவள் பெண். அப்போ குழந்தை பேரில் என்ன பிரச்சனைனால்தான் பெண் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. பட் அப்படி இல்லை, பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அவங்களுக்கான டெஸ்ட்டுகள் நிறையா இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா, பெண்கள் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கான காரணங்களை நம்ம 5 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொன்றுமே முக்கியமானது, ஓவரி, டியூப், கருக்குழாய், கருவறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிட்டோனியம் அப்படிக்கக்கூடிய ஜவ்வு, கர்ப்பவாய், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் முக்கியமானது செய்து நம்ம வந்து பெண்களுக்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம். ஸோ ஓவேரியன், அதாவது ஓவுலேஷன் டிஸ்ஃபங்க்ஷன், ஓவரியில் தான் முட்டை வளர்ச்சி நடக்குது. அந்த ஓவரியில் முட்டை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுறதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதில் பார்த்தோன்னா முட்டைப்பை நீர்க்கட்டி பிரதானமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அது இன்னொரு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் முட்டை வளர்ச்சி ஒன்றும் நடக்கிறதில்ல, இல்லைன்னா ஸ்லோவாக நடக்குது, அதனால் குழந்தை பேர் தள்ளி போகுது. அடுத்து பார்த்தோன்னா சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ், அது கருவறை முட்டைப்பையில் வரக்கூடிய ஒரு வித இரத்த கட்டி, அது என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை வளர்ச்சியை பாதிக்கும், கரு உருவாவதையும் தடுக்கும், உருவாகிற கருவும் அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் சாதாரண நீர்க்கட்டிகளுமே வரலாம் முட்டைப்பையில். சிலருக்கு ஹார்மோன் பற்றாக்குறை, மூளையிலிருந்து சிறந்து முட்டை வளர்ச்சிக்கு வரக்கூடிய ஹார்மோன் பற்றாக்குறை இருக்கும்போது முட்டை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மரபணு ரீதியான பாதிப்பு, டர்னர் சிண்ட்ரோம். ஓவரியே பார்த்திங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி, ஒரு நூலிலை மாதிரி தான் இருக்கும். அப்போ முட்டை உற்பத்தியே நடக்காது, மாதவிடாய் சுழற்சியும் இருக்காது, கர்ப்பப்பையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு டர்னர் சிண்ட்ரோமில், பட் முட்டை வளர்ச்சி நடக்காது. இந்த மாதிரியான காரணங்கள் நிறையவே இருக்குது முட்டைப்பையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா கரு குழாயில் அடைப்பு. கரு உருவாவதே அந்த கரு குழாயில் தான். ஒரு கரு உருவாகணும்னா ஒரு கரு குழாயாவது ஆரோக்கியமாக இருக்கணும், அடைப்பு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையாகப்பட்டது கருப்பை அங்கே பதிஞ்சதுலேருந்து 9 மாதம் 7 நாட்கள் அது வளர்கிறதுக்கு உதவி செய்து அது பெற்றெடுக்கிறது வந்து அந்த கரு வரை தான். அடுத்த அப்படி பார்த்திங்கன்னா கர்ப்பவாய். கர்ப்பவாய் வழியாக தான் அந்த உயிரணுவானது நீந்தி கருவறைக்குள்ளே போகுது. அப்போ அந்த வெஜனாக்குள்ளே விழுகக்கூடிய ஸ்பேர்ம்ஸ் உள்ளே போகணுன்னா அந்த சர்விக்ஸ் அதை வந்து ஏற்றுக்கணும், அதை உள்ளே போகிறதுக்கு பெர்மிட் பண்ணணும், அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கணும், சர்வைக்கல் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் பெரிட்டோனியல் ஃபேக்டர், கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாகப்பட்டது ஆரோக்கியமாக இருந்து அங்கே ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்தாதான் இந்த எல்லா ஃபிசியாலஜியுமே நல்லா நடக்கும். ஸோ பெண்களோட உடம்புக்குள்ள இந்த கரு உருவாகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த அனைத்து உறுப்புகளுமே ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நாம் பார்த்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு செய்கிறேன். குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.